இன்னமும் தேவையா சொல்லுங்களே
இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நகர மாட்டேன். ஏய் முத்தையா, ஐயா போய் அந்த வீட்டுல இருக்க ஜாமான் தட்டு முட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பூட்டி சாவிய கையில கொண்டா, இனிமே இந்த வீட்டுல நீதாண்டா சமைக்கணும். அப்ப இப்பவே போகட்டுங்களா? இந்த பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்க, அடுப்பங்கரை கிட்ட போனா முகம் என்ன ஆகுறது? இந்தாமா இனிமே அடுப்பங்கரை கிட்ட நீ போக கூடாது, அந்த பையனா சமைக்கணும். அப்பா வேலை, இந்த மனுஷன் வேலை வேலைன்னு நெருத்தருவா அலைகிறான். ஒரு வேலையை கொடுத்து ஒரு இடத்துல மனுஷனை உட்காரு. அப்பா உங்க இஷ்டப்படியே இனிமே இங்க எல்லாம் நடக்கும், ஆனா நீங்க மட்டும் சலிச்சுக்காம சந்தோஷமா இருந்தா போதும். சார் தந்தி வந்திருக்கு. தந்தி வந்திருக்கு போல இருக்கு. கொஞ்சம் பையனுக்கு வேர்த்து போச்சு. அடே ஏ தம்பி, பையனை காத்தாட கொண்டு போயிட்டோம். பத்திரம்டா, பத்திரம் பத்திரம். அமுதா நாளைக்கு மெட்ராஸ்ல பஸ் ஒன்ஸ் மீட்டிங்கா, அதனால நான் இப்பவே புறப்படணும். இப்பவே புறப்படணுமா அத்தா? பின்ன தந்தி வந்திருக்குல்ல. சரி பெருக்கா, பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து. மெக்கானிக் சார், நாளையிலிருந்து நம்ம கம்பெனிக்கு உங்களை பிரைவேட் செக்ரட்டரியா நியமிச்சிருக்கேன். பொறுப்போடு இருந்து வேலையை கவனிங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒத்துக்க. சரி சரி, டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் வாங்க வாங்க மாமா. வாயா சாப்பாடா, வா. பார்த்து பார்த்து வை, ஆறாயிரம் காரை ஓட்டுறவன் நீதானா? பார்த்து ஜாக்கிரதையா பந்தவசா கொண்டு போய் சேர்க்கணும் தெரியுமா? ஆகட்டுங்க, கூட போறவன் நான் தாங்க. அண்ணன் எங்க போனாலும் கூடவே போவேன். எல்லா பயலும் கொஞ்சம் நெஞ்சில பயத்தை வச்சு நடங்க. நீதானப்பா கூட போற? ஒரு பூஜாவில எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு சர்க்கரையை கூட்டு கலக்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ, தொண்டையை நினைக்கிறது போதும். அமுதா நான் வரட்டுவேன். சரி அத்தா, போனதும் லெட்டர் போடுங்க. தந்தியே கொடுக்குறேன். மணி நீங்க பாருங்க, பயவுள்ள காரில் போறது ஒரு அம்சமா தான் இருக்கான். அது நீங்க ரசிக்கிறது ஒரு அம்சமா தான் இருக்கு. எது பேசினாலும் குறுக்க ஒருக்க இது விளையாடுதா? என் வாழ்நாள் பூராவும் கன்னியாகவே காலம் கழிக்கிறது மேல். அப்படி சொல்லாதம்மா, விமரிசையா உனக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு தான் நான் இன்னும் உசுரோடு இருக்கிறேன். தவிரவும் ராமுவுக்கே உன்னை கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு கட்டி எனக்கு தாடி என் சொத்து பூராவும் ராமு பேருக்கே உயிர் வேறு எழுதி வச்சுட்டேன். இந்த நிலையில நீ இப்படி வாதம் செய்யலாமா? அப்பா முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு செய்யலாம். நீ சரின்னு சொல்லு, எனக்கு சௌக்கியமாயிடும். நான் யோஜனை பண்ணி சொல்றேன், டைம் ஆச்சு. என்ன குச்சில்? ஒண்ணும் இல்லை மாமா.
கூட வராம எங்க போயிருந்தீங்க? வர வர உடம்பு துரும்பா போகுது. அத்தா நீ சும்மா இருங்க சார். மிந்தி மாதிரி என்னமா ரயில்வேலையா இருக்காரு, அடிக்கடி மணி அடிச்சு வர்றதுக்கு. வேற நாங்க மெல்ல பெரிய செக்ரட்டரியா இருக்காரு, எப்படி வர முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும்பா. உங்க பழைய முதலாளி தயாநிதி பிள்ளை. ஆமா மாமா. என்ன வர சொல்லவா? இல்லப்பா, அவர் இறந்துட்டாருப்பா. எப்படி மாமா இருந்தாரு? என்னமோ உடம்புக்கு டிபிகல் வந்துட்டது. அப்பா என் பிள்ளை, நீ பெருமூச்சு விடாத. எனக்கு இஷ்டமும் இல்ல, இனியாவ உயிரோட இருக்கிறதும் முறையில்லை. சீக்கிரமே தொலைச்சிடும், அப்பதான் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் நான் சொல்லி. எதையும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். போயிட்டேன்னு உங்களுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. என்னங்க மோதிர? வைர மோதிரம். அதானே கேட்டேன், நான் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், என் கண்ணுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கொடுங்க. என்னங்க நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியலன்னா தயவு செய்து உங்களை மன்றாடி கேக்குறேன். பணம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக இப்படி பாதகமான தொலைகளை ஈடுபடலாமா? நீ என்ன சொல்ற? புரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்க வந்தீங்களா? உன் வாழ்க்கையை பாழாக்கவா? என்ன உளற? ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்குறது உங்க மனசாட்சிக்கு முறையா தெரியுதா? இந்த அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாது. விருந்துக்குன்னு சொல்லித்தானே என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க? நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க? என்ன, நான் பிறந்த இடமே வேறு, வளர்ந்த இடம்தான் இங்க. அடுத்தவன் வாழி கெடுக்க நினைக்கிற அயோன்னு மட்டும் என்ன நீ முடிவு இல்லை? குணமுள்ள ஒரு கணவன் கிடை, அவரோட கடைசி வர குடும்ப வாழ்க்கை நடந்து இந்த நிமிஷமே தயார். என்கிட்ட சொல்லி புண்ணியமே இல்லை. வர, இனியொரு தரம் இந்த மாதிரி நண்பர்கள் வார்த்தையை நம்பி மோசம் போயிடாதீங்க. உனக்கும் சொல்றேன், யார் வந்தாலும் நீ இப்ப சொன்ன உறுதியில் இருந்து எப்பவும் மாறிடாது. இருங்க. என்ன? என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்ததை நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல ஞாபகத்துக்கே வராது. சாவகாசமா நீயே சிந்தனை செய்திருப்பா. ரொம்ப நேரத்துல இருந்தீங்க, வந்துட்டீங்க. ஏமாண்டி விருந்து போஜனாலந்தா எட்ல ஒன்னிந்தி. ஏன்பா, நீங்கெல்லாம் உண்மையான நண்பர்கள் தானா? ஏன் சார், அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு இதுதான் பிழைப்பா? ஏய்யா, நல்ல விருந்து சாப்பாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் என்ன ஒரு நாட்டிக்காரி வீட்டுலதான் விட்டுட்டு வரதா? சாப்பாடு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சங்கீதம் கேட்டு ரசிப்பீங்கன்னு தான் அங்க கூட்டிட்டு போனோம். போதும், போங்க வெளியே. இந்த திடீர் சிநேகிதர்கள் விஷயமே திடுக்கிடும் படியாத்தா இருக்கு. உங்களை பெரிய வியாபாரிகள்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி தொழில ஈடுபட்டவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நாயனா கோபம் சேர்த்து கொடுத்தேன்டி. நாயனா பாபாஜி, கீனா பாபாஜி, முதல்ல இடத்து காலி பண்ணு, போங்க வெளியே. வேணா சிநேகிதர்களா? சிநேகிதர்கள் இந்த மாதிரி சிநேகிதர்களோட சேர்ந்தா மனுஷன் உருப்பட்ட மாதிரிதான். நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு
எனக்கு தெரியும். நீ இங்க வந்த எங்க வீட்டுல உங்க பொருள் எதையாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? என்ன அது? உங்க மனசை என்ன சொல்ற? உங்க மனசை கேட்டு பாருங்க, மறந்துட்டு வந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். தங்கஜம், உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதோ பாருங்க. எம்மாதிரம் நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்கல்ல? எப்போ? அப்படி சொல்லுவேன்னு பயந்துடாதீங்க. அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்து. அங்கஜம், உன்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. உங்களை பணம் பறிக்கிறவங்க, நல்ல உள்ளத்தோட வர்றவங்களை எல்லாம் நடத்துறதுல அலைய விடுறவங்க, அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க. என் உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வரும். வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ உன் கதையை நான் கேட்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன். உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி. என்ன அப்படி சொல்ற? உங்களை போல கள்ளமில்லாத கடவுள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். நான் பெரிய துர்பாக்கியசாலி. தங்கஜம், நீ துணை இல்லாத தனிமரமா நிக்கிறேங்கிறத சுட்டி காட்டுறேன். அது எனக்கு தெரியாம இல்லை. ஆனா என் வாழ்க்கை குடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சுக்கிட்டேன். நானும் ஒரு முடிவு செய்துட்டேன். என்ன முடிவு செய்தேன்? சொன்னாலும் நடக்காதது. ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க மனைவி மக்களோட சௌக்கியமா இருங்க, அதுவே. அங்கஜம், உன்னுடைய பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்து நான் பேராச்சரியப்படுறேன். அதனால எனக்கு என்ன பலன்? நான் வர்றேன். எப்ப நீங்க இங்க வந்தாலும் இந்த ஏழு வீடு தேடி வந்தா உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் என் இதயம் துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை மட்டும் என்னைக்கு மறந்துடாதீங்க. நான் வர்றேன். அண்ணா, அண்ணா, பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டேன், ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான். சரி சரி, பெட்டி படிக்கலாம், எடுத்து கார்ல. இந்த அம்மா யாருன்னு உனக்கேண்டா? இதெல்லாம் சொன்ன வேலையை செய், எடுத்து வை. உம்மை தேடி போருமாடந்தி, எலவர உம்மை தேடி போருமாடந்தி. பங்கஜா, நீ எங்க போயிட்டு வர்ற? வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போற. வைர மோதிரமா? நான் வாங்குற மோதிரத்தை நீ எதுக்கு கொடுத்துட்டு வர்ற? அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பங்கஜா, நீ வர வர என் பேச்ச மீறி போற. இதுக்குதானா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது? ஆமா, நீங்க பணத்தை கொடுமைக்குத்தானே வரவங்க போறவங்க முன்னாடி எல்லாம் என் பெக்கத்தை விட்டு ஆடுறேன் பாடுறேன். என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? வர வர இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன். பங்கஜா, ஒப்ப உன்னை அனாதியா விட்டுட்டு போனா, உன்னை ஆட வச்சு பாட வச்சு படாத பாடுபட்டு வளர்த்த. நீ போற, நான் சொல்றேன், நீ போறதுன்னா இது வரைக்கும் உனக்கு செலவு செய்தத அனா பைசா கூட கழிச்சுட்டு போ. எனக்கு செலவு செய்தத நீங்க வாங்குற வழியில வாங்கிக்கங்க, நான் போறேன். போறியா? பலகாரம் பச்சோளம் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ண தயார் பண்ணிட்டு கூட்டுக்கலாம். பங்கஜம், என் வரவே நீ எதிர்பார்க்கவே இல்லை. வரவே எதிர்பார்க்கல. ஆனா உங்க உருவத்தை என் உள்ளம் மறவே இல்லை. பங்கஜம், பங்கஜம், நான் எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்னு எனக்கே தெரியல. கார்ல போய்கிட்டே இருந்த நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் காதல உரிச்சுக்கிட்டே இருந்த. மனசை கட்டுப்படுத்த முடியாது, திரும்பி வந்துட்டேன். அங்கஜம், என் மனைவியை தவிர அடுத்த பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத நான் உன் அன்புக்கு இப்படி அடிமையாயிட்டேங்கிறத நினைக்கிறேன். உண்மையோட நடக்கிற ஒரு துணைவரோடு சேர்ந்து தம்பதிகளா சந்தோஷமா வாழணும்னு மனசோடு போராடிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணம் போல எனக்கு தலைவரா நீங்களே வந்ததை நினைச்சு பேரானந்தப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன், உங்க மனைவிக்கும் துரோகம் செய்யாம என்னையும் மறந்துடாம நடக்க வேண்டியது இனிமே உங்க கடமை. தங்க, உன் நாட்டியத்தையும் பாட்டையும் பார்த்து நான் பைத்தியக்காரனா மாறினேன்.
இந்த மாதிரி உன் பண்புள்ள குணம்தான் என் வாழ்க்கை பாதிக்கே மாதிரி இறங்க இதை வர்றேன்.